Welcome to Periyavitti channel, plus 2 physics chapter 9, atomic and nuclear physics, numerical problems, example 9.12. Calculate the number of nuclei of carbon-14 undecayed after 22,920 years if the initial number of carbon-14 atoms is 10,000. Half-life of carbon-14 is 5,730 years. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்பன் 14 ஹாஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹாஃப் லைஃப் வந்து 5730 இயர்ஸ். அது மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியல் நம்பர் எவ்வளவு இருந்துச்சு அந்த கார்பன் 14 ஆட்டம்லனா 10,000 இருந்தது. 22,920 வருடங்கள் கழித்து அன்டிகே ஆகாமல் இருந்தது வேணா டிகே ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் 10,000 இருந்தது, குறைஞ்சு குறைஞ்சு டிகே ஆகி 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 எவ்வளவுல வந்து நிக்குது அன்டிகேடு கார்பன் எவ்வளவு, அந்த கார்பன் 14 உள்ள அன்டிகேடு நியூக்ளியை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். எப்ப 22,920 வருஷம் கழிச்சு, ஆரம்பத்துல 10,000 இருந்தது டிகேஐ அப்படியே குறைஞ்சு 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 ஒரு இடத்துல வந்து நிக்குது. 22,920 வருஷம் கழிச்சு அந்த கார்பன் 14 மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா டிகே ஆனது போக மிச்சம் எவ்வளவு இருக்கு, 22,920 வருஷம் கழிச்சு டிகே ஆனது போக மிச்சம் அன்டிகேடு எவ்வளவுன்னு கணக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. கார்பன் 14 ஹாஃப் இயர் வந்து 5,700, ஹாஃப் லைஃப் வந்து 5,730 இயர்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலானா n = ஹாஃப் பவர் n இன்ட்டு n0. இந்த n0ங்கிறது ஆரம்பத்தில் இருந்தது, முத இனிஷியலாக இருந்தது அட் டைம் t = 0. அப்போ அது எவ்வளவு, 10,000. இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்கணும் 22,920 வருஷம் கழிச்சு. ஆனால் இந்த எண்ணம் வந்து நம்ம 22,920 எடுத்துக்க கூடாது. இந்த 22,920 எத்தனை ஹாஃப் இயர் இருக்கு, இந்த மாதிரி 5,730 எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து அதுக்கு 5,730. அப்ப இன்னொரு 5,730 இன்னும் 10 தான் வருது, இதை போட்டால் 15. இன்னொரு எப்படியே போடணும், இது 1, இது 1 ஒரு ஹாஃப் லைஃப், இது 2வது ஹாஃப் லைஃப், இது வந்து 3வது ஹாஃப் லைஃப். இன்னொரு 5,730 போட்டால் இது 4வது ஹாஃப் லைஃப். அதாவது 22,920 வருஷத்துக்குள்ள எத்தனை ஹாஃப் லைஃப் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 3 × 4 = 12, 1 வரும் 29, 2 வந்துருச்சா, இது 9. அப்போ இந்த 22,920 வருஷத்துக்குள்ள எத்தனை ஹாஃப் இயர் இருக்கு, 1, 2, 3, 4 ஹாஃப் இயர் இருக்கு, அந்த எண் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த 22,920 5,730 டிவைட் பண்ணால் நமக்கு நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப் வந்துடும். அதாவது t/t/t½. இதை வந்து டி ஹாஃப்னு நம்ம சொல்லுவோம், இந்த ஹாஃப் லைஃப்பை வந்து டி ஹாஃப்னு சொல்லுவோம். இதே அர்த்தம் இதுக்கு, அதாவது இந்த 22,920 எத்தனை ஹாஃப் லைஃப் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொரு ஹாஃப் லைஃபுக்கு தான் அது வந்து டிகே ஆகும். இப்போ 5,730 டிவைட் பண்ணோம்னா 0, 0 கேன்சல் ஆயிரும். 3 3 × 1 = 3, 3 × 1 = 3, 9 × 3 = 21, 19, 3 × 6 = 18, 12, 3 × 4 = 12. அப்போ 764/191 நம்பர் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 191 × 4 வந்து நமக்கு 764 கிடைக்கும். 9 × 4 = 36, 3 × 7 = 64. அதனால 4. நான் சொன்ன மாதிரி இந்த 22,922 இயர்ஸ்க்குள்ளே எத்தனை 5,730 இருக்கு, 4 5,730 இருக்கு. அந்த 4ங்கிறத இந்த ஸ்மால் எண், இது வந்து 10,000. இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து 22,920 வருஷம் கழிச்சு எவ்வளவு நியூக்ளியே அந்த கார்பன் 14 அன்டிகேடாக இருக்குது அப்படின்னு கிடச்சிரும். ஹாஃப் பவர் 4 × 10,000. அப்போ 1/4 1, 2/4 எவ்வளவு, 16 × 10,000. அதாவது 10,000/16, 4 கேன்சல் பண்ணால் 4, இது 2,500. திரும்ப 2 கேன்சல் பண்ணுறேன், இது 2, இது வந்து 1,250. அதாவது 1,250/2 எவ்வளவு, 625 ஆட்டம்ஸ் வந்து நமக்கு அன்டிகே ஆகாமல் இருக்கு. ஆரம்பத்தில் 10,000 இருந்தது வந்து, ஆரம்பத்தில் 10,000 இருந்துச்சுல கார்பன் 14 ஆட்டம்,
அது வந்து என்ன ஆயிரும் 625 இருக்கும். இப்ப 22920 வருஷம் கழிச்சு அது 625 ஆகாம இருந்தது, இதுதான் மற்றது எல்லாம் டிகே ஆயிடுச்சு. இப்படிதான் கண்டுபிடிக்கிறோம். ஹாஃப் பவர் என் இன்ட்டு என் நாட், என் நாட் 10000 ஈஸியா தெரிஞ்சது. இனிஷியல்னு கொடுக்கறதே எப்பவுமே சப்ஸ்கிரிப்ட்ல ஜீரோன்னு வரும். இந்த எண் மட்டும் என்ன பண்ணணும், அப்படி 22920 போட்டுறக்கூடாது. இந்த 22920 எத்தனை 5730 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இதை இதால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா நமக்கு 4 கிடைச்சிருக்கு. அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி 20 5730 டிவைட் பண்ணி வர்றது தான் இந்த ஸ்மால் எண். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.